அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, அழகான பெண்களே, பேரழகான பெண்களே, இப்படி எல்லாருக்குமே வந்து இனிய காலை வணக்கம் சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இது புதிய என் காலை தென்றல் தொகுத்து வழங்குவதற்காக அன்பு தோழன் செல்வேந்திரன். இந்த நிகழ்ச்சியை வந்து நான் ஒரு இனிய திருக்குறளோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கற்க கசலர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த குரலோட பொருள் விளக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் படிச்சுட்டோம், இப்போ இதுக்கு மேலே படிக்க வேணாம் அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கல்வி வந்து கடல் அளவு, அது எவ்வளவு தூரம் எல்லை இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் வந்து கல்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த குரலில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த குரலை வந்து நான் சொல்லவே வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரல் அதாவது கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இந்த குரலில் எழுத்துக்கள் கிடையாது, துணைக்காலை கிடையாது. ஸோ அது மாதிரி நம்ம கல்வியை வந்து கற்றுக்கிட்டோம்னா யாரோட துணையும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்னொரு கருத்தும் கூட. ஸோ அதை சொல்லி வச்சு இப்போ முதலாவது பார்க்க போகிற நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மனசில் பூ மலரும். ஸோ அது நிகழ்ச்சி உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதை தொகுத்து வாங்குறதாக வராங்க, பார்த்துட்டு வாங்க. ஜெயஸ்ரீ ரவி அவர்கள் பார்த்துட்டு வாங்க. மை டைம், என் நேரம். நிறைய பேர் இதை குழப்பிக்கிறாங்க. நம்ம குடும்பத்தாரோட, நம்ம நண்பர்களுடைய, அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நேரம், செலவிடும் நேரம் கூட என்னுடைய நேரம் தானேன்னு. உங்களுடைய நேரம், என் நேரம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் என்னுடன் மட்டுமே செலவிடும் நேரம். அப்போ நீங்கள் உங்களுடன் மட்டுமே நீங்கள் செலவிடும் நேரம் அப்படின்னா, நீங்கள் தனியாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கூட்டமான இடத்துல கூட நீங்க இருக்கலாம், ஒரு காஃபி ஷாப்ல கூட இருக்கலாம், அந்நியர்கள் நிறைய பேர் அங்க இருக்கலாம். ஆனால் யாருடனும் நீங்க தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். இது ஏன் முக்கியம்? ஏன்னா அந்த நேரத்துல உங்களுடைய எண்ணங்களுடன் மட்டும் நீங்க இருக்கீங்க, யாருடைய குறுக்கிடலும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள்ல. ஸோ நீங்க இன்னொருத்தர் இருக்காங்க, இல்லை அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, இல்லை நான் செய்யறது அவங்க சரின்னு நினைப்பாங்களா, இந்த மாதிரியான எண்ணங்களே அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. ஸோ எந்த முகத்திரையும் நீங்கள் போடாத நேரம் அது, எந்த ஒரு முகத்திரையும் இல்லாத நேரம் அது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்யலாம், வீடியோ கேம்ஸ் விளையாடலாம், இல்லை தோட்ட வேலையை செய்யலாம், யோகா செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூமை க்ளீன் பண்ணலாம், உங்களுடைய மேஜையை க்ளீன் பண்ணலாம், நீங்கள் ஏதாவது புத்தகம் படிக்கலாம், எது வேண்டும்னாலும் அந்த நேரத்தில் செய்யலாம், சமைக்கலாம், எல்லாத்தையும் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக செய்கிற ஒரு நேரம் அது. சாவகாசமாக விளைவை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லாமல், பெருசாக அந்த விளைவை பற்றிய எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் செய்வது. எப்படி அப்போ சமைக்கிறது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு நீங்கள் வந்து அதை சும்மா ஒரு வேடிக்கையாக ஒரு புதுசாக ஒரு டிஷ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், அதை செய்யலாம். ஆனால் உங்களுக்குள்ள இதை ருசிப்பவர்களுடைய ரியாக்ஷனை பற்றி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த விளைவை பற்றிய எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, கவலையும் இல்லை. ஒரு இசையை கேட்கலாம். இசை கேட்கும்போது ஒரு மெல்லிய இசையாக இருக்கும்போது நல்லது. ஏன்னா லவுட் மியூசிக் சில சமயம் வரும்போது நம்ம ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவோம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவோம். ஸோ எதுவுமே செய்யாத நேரம் எது, நம்ம ஒரு பால்கனியில் நின்றுக்கிட்டு நீங்கள் வெறும்னே அந்த நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை போக்குவரத்தை வந்து வேடிக்கை பார்க்கலாம், வெறுமனே சும்மா உக்காந்துக்கிட்டு கூட இருக்கலாம், டூயிங் ஸ்வீட் நத்திங் அப்படின்பாங்க. இந்த மாதிரி தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கும். மேபி வாரத்துக்கு ஒரு முறை இந்த இதிலெல்லாம் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை தினமும் கூட பண்ணுறத நீங்கள் பார்க்கலாம், உணராமல் இருக்கலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம இதை ஒரு வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதுதான் நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நமக்கு நடக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் நாம் அதை உணர்றது இல்லை, ஏன்னா நம்ம விழிப்போட இருக்கலை. என் நேரம் அப்படிங்கிறதுல உங்கள் நேரத்தில் என்ன எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நிச்சயமாக உங்களை வேலையை பற்றிய எந்த எண்ணமும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. பெருசாக நீங்கள் வந்து சும்மா உக்காந்துட்டு இருந்தாலே அடுத்து 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறது, 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு திட்டமெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும்
நீங்க அது ரிலாக்ஸ்டா இருக்கிறது, மனம் வந்து லேசாக அந்த நேரத்துல இருக்கணும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம், அது தோட்ட வேலையோ இல்ல படிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அந்த செயலின் மீது மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கணும். இப்போ இதுல நிறைய விஷயங்களை நீங்க அன்றாடம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், உணராமல் இருக்கலாம். இந்த விளைவை பற்றி அக்கறை இல்லாத அந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். ஆனா இப்பெல்லாம் வந்து இலை பாருவதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, அரிதாகி விட்டது. ஏன்னா எப்பயாவது நம்ம சும்மா இருக்கணும்னாலே நம்மளால முடியறது இல்லை, ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மொபைலை எடுத்தாவது எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க யாரா பாத்தீங்கன்னாலும். அதுல என்ன பாக்குறீங்களோ படிக்கிறீங்களோ பரவாயில்ல, அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தாவிட்டால் பரவாயில்ல. ஏன் இந்த என்னுடைய நேரம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம்? ஏன்னா அது உங்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்த உதவும். மத்தவங்க மேலெல்லாம் நாம அன்பு செலுத்துறோம், மத்தவங்க மேல நிறைய அக்கறை காட்டுறோம். ஆனா நம்ம மேல நாம அக்கறை காட்ட வேண்டும், நம்ம மேல நாம அன்பு செலுத்தணும்னா ஒரு சின்ன ஒரு சுயநலம் இல்லையா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வருகிறது. இது சுய நலம்தான், ஆனால் மற்றவங்களுக்கு நீங்க எந்த தீங்கும் விளைவிக்காத வரைக்கும் இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ என் நேரம் அப்படிங்கிறது உங்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்த உதவுகிறது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு இருக்கும், பெருசா ஒன்றும் காரணம் எல்லாம் இருக்காது. அந்த நேரத்துல நிச்சயமா நீங்க கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ நினைக்க கூடாது. அந்த நேரத்துல பெருசா நீங்க எதையும் செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ என் நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் இருக்கலாம், கவனியுங்கள். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, அதை திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். ஜெயஸ்ரீ ரவி அவர்கள் ரொம்ப அழகாக வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விருந்து. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதை எடுத்தாலும் பிரச்சனை நம்ம யோசிச்சோன்னா அது முடியாது. அதே ஒரு சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுங்களேன், என்றைக்குமே வந்து நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் வரும். ஸோ பிரச்சனைன்னு சொன்னோம்னா மன சோர்வு வரும், தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா நம்ம இனிமேல் அதை சவாலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்காக தமிழ் விருந்து வருது, பார்த்துட்டு வாங்க. மகிழ்ச்சி கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை கேள்பட்டிருப்பீங்க. எப்படிப்பட்ட முன்னோர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிறாங்க, அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு குடும்ப நீதிமன்றங்களில் 65% விவாகரத்து கேட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க தெரியுங்களா? ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சிங்க, அன்னைக்கெல்லாம் வந்து வீடே நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. வீடு கட்டும்போதே பாருங்க, படின்னு ஒன்று வச்சாங்க, வாழ்க்கைய படி. அதுக்கடுத்து நடைன்னு ஒன்று வச்சாங்க, படித்தபடி நட. அடுத்து கூடாரம்னு ஒன்று வச்சு கட்டுனாங்க, எல்லாம் கூடியிருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அத்தை மாமா இப்படி எல்லாரும் கூடி இருக்கிறதுக்கு தான் அந்த கூடாரம்னே பேர் வச்சாங்க. நீங்கள் அதில் என்ன ஒரு மகிழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா, யாராச்சுக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு தனி அறை கிடையாது, சும்மா அப்படியே ஒரு திரை போட்டுருவாங்க அவ்வளவுதான். அதில் பகலில் கணவன் மனைவி பார்த்து பேசவே முடியாதான். இப்போ இந்த காட்சி சங்க இலக்கியத்தில் வருது, புதுசாக கல்யாணம் ஆகிருக்குது, பகலில் அவங்களால பேச முடியாது. ஒரு நாள் கணவன் அலுவலகம் போயிட்டு வீட்டுக்கு வர்றான், வீட்டில் இருந்த அத்துணை கூட்டங்களும் பக்கத்து ஊரில் திருவிழாவில் பொங்க வைக்க போயிட்டாங்களாம். புது மனைவி மட்டும் வீட்டில் இருக்கிறா. இவன் கேட்குறா மற்றவங்கள எங்கே,
பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்க. உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், அப்படியா வீட்டில் என்ன இருக்குது எடுத்துட்டு அப்படியே கொல்லப்புறம் வானு. கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில், இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு கொல்லப்புறங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிடுச்சுங்க. நிறைய நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் நம்முடைய பழமையை. கொல்லப்புறம் எடுத்துட்டு வாங்குறா, அந்த பொண்ணு போய் பரபரப்பாக பார்க்குறா, வீட்டில் பழைய சோறு தாங்க இருக்குது, பரவாயில்ல எடுத்துட்டு வா. அவன் பழைய சோறை எடுத்து போட்டு கெட்டி தயிர் எடுத்து ஊற்றி எடுத்து அப்படியே பிசைஞ்சுக்கிட்டு அப்படியே கொல்லப்புறத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பௌர்ணமி நிலா வேற அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு அந்த பொண்ணுக்கு அப்படியே அந்த பொண்ணு அந்த கணவனுக்கு கொடுக்குறா. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனில் ஒரு பாட்டு இது வந்திருக்கலாம், ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலாம் அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல்லாடுதே ஆனந்தம் காணுதே அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கலாம். அந்த இசைக்கேற்ப அப்படியே அவள் பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுக்குறா, அவன் வாங்கி வாங்கி சாப்பிட்றா. இந்த சமயத்தில் திருவிழாவுக்கு போன கூட்டம் திரும்பி வந்துடுச்சு. ரெண்டு பேருமே எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பாத்திரம் பண்டங்களை எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் நின்றுட்டாங்க. மாமியார் உள்ள வந்தாங்க. வந்த மாமியார் நேராக சமையல் கட்டுக்குள்ளே போனாங்க. சமையல் கட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு, தெரியுண்டி எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி, ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க யாரோ வந்து திருடிட்டு போயிருக்கிறாங்க, அது கூட தெரியாமல் நீ வீட்டில் இருந்தியான்னு அந்த அம்மா கத்துனாங்க. அப்புறம்தான் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுது, அது பழைய சோறுன்னு எடுத்து போட்டுச்சு பாருங்க, அது பழைய சோறு இல்லை, ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு. இந்த பொண்ணுக்கும் தெரியல, வாங்கி தின்ன அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்ததுங்க. இன்னைக்கு அதையெல்லாம் நாம தொலைச்சுக்கிட்டு 65% விவாகரத்து கேட்டு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம்னா என்ன காரணம்னா, கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாம போயிடுச்சுங்க, புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் குறைஞ்சு போயிடுச்சுங்க. அன்னைக்கெல்லாம் வீட்டில் பெண்கள் இருந்தாங்க, அதனால் அவங்க வந்து கணவன் வெளியில் போய் சம்பாரிச்சுக்கிட்டு வந்தாலும் அந்த குடும்பத்தை, பாரதி சொன்னது மாதிரி, ஒற்றை குடும்பம் தனில் பொருள் ஓங்கச் செய்பவள் மனைவி, மற்றை கருமங்கள் செய்து மனை விளங்கச் செய்பவன் கணவன் சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் பெண் இருந்தா, அவளுக்கு வந்து படிப்பறிவு இல்லைனாலும் அறிவில்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்பவே அறிவு அதிகம். என் வீட்டுக்காரு அடிக்கிற தடவை என்னை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பார், அழகா பெத்தவங்க, உன்னை அழகா பெத்தவங்க, கொஞ்சம் அறிவா பெத்திருக்கலாம்ல அப்படின்னு என் வீட்டுக்கார அடிக்கிற தடவை என்னை பார்த்து சொல்லுவாரு. நான் ஒரு நாள் அப்படியே தாங்க முடியாம கேட்டேன், என்னை மட்டும் அழகா பெத்தவங்க கொஞ்சம் அறிவா பெத்திருந்தாங்கன்னு வைங்க, உங்களை விட அறிவான மாப்பிளையா தேடி இருப்பாங்கன்னு சொன்னேன். அன்னையில இந்த மனுஷன் இன்னி வரைக்கும் பேசுறது இல்லைங்க. அப்ப பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க, அறிவு இருந்தது. ஆனாலும் வீட்டுக்குள்ள மற்ற கடமைகளை செய்து பெண்கள் அதை பார்த்துக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன சிக்கல்னு கேட்டால், கணவனும் வேலைக்கு போகிறாங்க, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சம்பளத்திலே அது ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு, கணவனுக்கு கொஞ்சம் அதிக சம்பளம் இருந்தது, மனைவிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ரெண்டு பேருக்குமே சமமான சம்பளம். அப்போ அதில் நீயா நானா அப்படிங்கிற ஈகோ ரெண்டு பேர்த்துக்குள்ளே வர்றதுனோட விளைவு, யார் முதல்ல விட்டு கொடுக்கறது, இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ கணவன் விட்டு கொடுக்கறதா இல்லை மனைவி விட்டு கொடுக்கறதா, இதுதாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே சிக்கல் வந்திருக்கிறதுனால தான் இப்போ நான் சொன்ன அந்த சதவீதம் விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை. நான் ஒன்று சொல்லிட்டா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிட்டா, வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைன்னு வைங்க, கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ மண்டியிட்டு தியானம் பண்ணி பாருங்க, இதை விட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. சரி, இதே பிரச்சனை மனைவி சொல்லும்போது கணவன் காதில் போட்டுக்காம, கணவன் சொல்லும்போது மனைவி காதில் போட்டுக்காம அப்படியே கண்ணை மூடி தவம் பண்ணீங்கன்னு வைங்க, இதை விட மகிழ்ச்சி எதுவுமே இல்லைங்க. ஒரு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, கணவன் மனைவி கிடையே எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. கணவன் என்ன பேசினாலும் மனைவி திருப்பி பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்க ஊமை. ஆனால் கணவனுக்கு ஒரு ஆசை, என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறான், இவளை எப்படியாவது பேச வச்சு பார்த்துறேன்னு. என்ன பண்ணுறது, மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனான், போய் சொன்னான், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மனைவி எப்படியாவது பேச வச்சுருங்கன்னு சொன்னான். இப்போ மருத்துவரெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ தொண்டையில் கொஞ்சம் சதை வளர்ந்துருக்குது எக்ஸ்ட்ரா, அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் உன் மனைவி ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு. ஆனால் 6 லட்சம் ஆகுனார், 3 வட்டிக்கு வாங்கி 6 லட்சத்தை கட்டுனான், ஆப்ரேஷன் சக்ஸஸ். கேட்டான் டாக்டர்கிட்ட, டாக்டர் என் மனைவி போய் பா 2 நம்பர் ரூம்பில் எகிரி எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறான்,
போனா, எட்டாம் நம்பர் கதவை திறந்தா, அப்படியே கணவனை பார்த்ததையும் 15 வருஷம் பேசாதத 10 நிமிஷத்துல பேசினா பாருங்க. வாழ்க்கையில் ஒன்ன கட்டினா என்ன சோகுண்டு, நகையுண்டா, நட்டுண்டா, இருந்திருந்து என்ன கொண்டு வந்து பாலு கிணத்துல தள்ளி, ஐயோ நான் நாட்டுக்கெல்லாம் பிறந்திருந்தா ஊரெல்லாம் அரைச்சிருக்குமே, அம்மிக்கெல்லாம் அரைச்சிருந்தா ஊருக்கு பயன்பட்டிருப்பேனே, இருந்திருந்து உன்ன கட்டி அடா 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 15 வருஷம் பேச வேண்டியத 10 நிமிஷத்துல பேசினா. கதவை அடைச்சா திரும்பி டாக்டர்கிட்ட வந்தா, டாக்டர் 6 வட்டிக்கு வாங்கியாவது நான் கட்டுறேன், தயவு செய்து அவளை மறுபடி ஊமையாக்குங்கண்ணா. உப்பா டாக்டர் கேட்டார், ஏண்டா வேணுங்கிறப்ப திறந்துக்கிறக்கோ வேண்டாங்கிறப்ப அடைக்கிறக்கு, இதனை வாக்கியா வரப்பாடா, ஒரு 50,000 கட்டு, உன்னை நான் ஜெபிடாக்குறேன்னு சொன்னார். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோங்கன்னா, இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு வைங்க, ஒன்று மனைவி பேசும்போது கணவனுக்கு காது கேட்கக்கூடாது, அதே மாதிரி கணவன் பேசும்போது மனைவி ஊமையாக இருந்துட்டா வாழ்க்கையில் இதை விட மகிழ்ச்சி எதுவுமே கிடையாதுங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயா ஒரு திருமணத்துக்கு போயிருந்தார். திருமணத்துக்கு போகும்போது அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் எல்லாரும் பரிசை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் மகரிஷி ஐயா சொன்னார், நான் உங்களுக்கு பரிசு தரமாட்டேன், அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு போட்டி வைப்பேன், அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுப்பேன்னாரு. மணமக்களுக்கு என்ன போட்டினா, ஒரு நூலை எடுத்தார், ஒரு முனையை மணமக்கள் கையில் கொடுத்தாரு, இன்னொரு முனையை இவர் பிடிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, எவ்வளவு பலம் கொண்டு இந்த நூலங்கனால இழுக்க முடியுமோ இழுத்து இதையை நீங்க அறுத்தரணும், அப்படி அறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 1000 ரூபாய் பரிசு கொடுப்பேன்னு சொன்னாங்க. மணமக்கள் போட்டிக்கு ரெடி ஆயிட்டு அந்த நூல் அப்படியே பலம் கொண்டு ரெண்டு பேரும் இழுத்தாங்க. அவங்க இழுக்கிறப்பெல்லாம் மகரிஷி என்ன பண்ணுவார் தெரியுமா, லூஸ் விட்டுட்டு கூடவே போவாரு. ரொம்ப நேரம் முடியல, அப்ப சொன்னாங்க, ஐயா நாங்க இப்படி இழுக்கும் போது நீங்க லூஸ் விட்டு விட்டு வந்தீங்கன்னா இதை அறுக்க முடியாதேன்னு. இதுதான் வாழ்க்கையும், ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா இதை விட ஆனந்தம், பேரானந்தம் இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கொங்கு செல்வி சாந்தாமணி அவர்களோட அந்த தமிழ் அதாவது விருந்து படைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கொங்கு தமிழில் அவங்க கலையில் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கிற முறை நம்ம கையில் தான் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். இப்போ அடுத்ததான் நான் வந்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டு கொடுப்பதை பற்றி மேடம் சொன்ன கருதை நானும் ஒரு கருத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி, ஒரு ஏழை விவசாயி, அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அந்த 2 மகன்களும் பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்து ஒன்றாவே விளையாடுறாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு ட்ரெஸ் தீபாவளி வந்துட்டால் சட்டை வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சாலும் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான சட்டைகள் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே விட்டு கொடுத்தல் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வளர்க்குறது அந்த விவசாயி முடிந்த தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பசங்களும் வந்து ஒரு கட்டத்து வரைக்கும் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்து படிப்பு முடிச்ச ஒரு நிறுவனத்தை முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கும் செல்கிறான் ஒரு பையன், பெரிய பையன். அந்த இடத்துல வந்து திருமணம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பையனுக்கு தன் புது பையன் அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு புதுசாக ஒரு துணி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தம்பியோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஒன்றாவே நம்ம ரெண்டு பேரும் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த தம்பியோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போகும்போது விட்டு கொடுத்தல்ன்ற ஒரு தன்மை வருது. அந்த இடத்துல அண்ணனுக்கு ஒரு சங்கடம், என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம ஒன்றாவே சட்டை போட்டுட்டு இருந்தோம், பட் இது வாழ்வியோட அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இதுவரைக்கும் தான் சம்பாதித்து வச்சிருந்த காசுலேருந்து யாருக்கும் தெரியாமல் அதே மாதிரி ஒரு சட்டை எடுத்து வந்து வாங்கிட்டு வந்து தம்பிகிட்ட கொடுக்குறான். ஸோ இந்த அண்ணன் தம்பிக்கான விட்டு கொடுத்தல், அண்ணன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தம்பி நினைக்கிறதும், தம்பி கஷ்டப்படக்கூடாதுன்னு அண்ணன் நினைக்கிறதும் இந்த சகோதரத்துவத்தை புரிந்து கொள்கிற அந்த அப்பா விவசாயி கண் 2 கண்ணிலையும் தண்ணீர் வச்சுட்டு சொன்னாரு, எனக்கு 2 மகன்களும் 2 கண்களாக இருக்கதை நான் வந்து வாழ்வியலாக பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்தல் தன்மை இருந்ததுன்னா எப்போவுமே எல்லாருக்கும் ஹாப்பியான ஒரு விஷயமா கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற நிகழ்ச்சி தொப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், வையகமே வானகமே. அதில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் குறித்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வாங்க. பொதிகை நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரையே அமிர்த கலசஹஸ்தாய, சர்வ ஆமய விநாசனாய, திரைலோக்கியநாதாய, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. இந்த ஸ்லோகம் தன்வந்திரி பகவானை குறித்து சொல்லக்கூடிய ஸ்லோகம். தன்வந்திரி பகவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் அமிர்த கலசத்தை ஒரு கையில் வச்சிருப்பாரு, ஒரு கையில் மூலிகைகள், சங்கு சக்கரதாரியாக இருப்பார். இப்போ வந்து மகாவிஷ்ணுவுடைய அவதாரமாக தான் தன்வந்திரி பகவானை நம்ம கருதுறோம். தன்வந்திரி பகவான் வியாதிகளை நீக்குவதற்காக தன்னுடைய அமிர்தத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறார்.
அமிர்தம் அப்படிங்கிறது எப்படின்னா அத்தனையும் நன்மை பயக்கக்கூடியது, நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். இப்ப நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பத்தி, மூலிகைன்னு சொல்லக்கூட முடியாது, அது வந்து ஒரு காய், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்வில் டெய்லி யூசேஜ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் காய்கறியே இல்லாமல் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா கேரட். கேரட் சொல்கிறோம் இல்லையா, கேரட் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய். கேரட் வந்து சம்ஸ்கிருதத்தில் கர்ஜரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மதுர திக்தரசம், மதுர விபாகம், உஷ்ணவீரியம், உஷ்ணம் அதில் இருக்குது கொஞ்சம். இப்போ கேரட்னாலே நம்ம எல்லாரும் வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அந்த கேரட்டை விட கேரட் மேலே ஒரு இலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவுமே நல்லது. அதனால் கேரட்டோட கீரைன்னு கூட நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ கேரட்டில் வந்து ஒரு 1500 மில்லிகிராம் அளவுக்கு தான் கரோட்டின் இருக்குன்னா, அந்த கீரையில் 5700 மில்லிகிராம் அளவுக்கு பன்மடங்கு, இதை விட 5 மடங்கு அதிகமான அளவுக்கு கரோட்டின் ரிச்சாக இருக்குது. கேரட்டில் விட்டமின் சி நிறையா இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, எல்லா சத்துக்களுமே, கால்சியம், பாஸ்பரஸ்னு எல்லா சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது. இப்போ கேரட் எப்படி அப்படின்னா எளிமையாக டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸி டைஜஷனாக இருக்கும், எளிமையாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ கேரட்டில் வந்து இருக்கக்கூடிய விட்டமின் சினாலையும் கெரோட்டின் ரிச், அதனுடைய கலர்லேயே நம்மளுக்கு தெரியும் கெரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப நல்லது. கண் நல்லா பார்வை இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கேரட் தான் நம்ம அதை ப்ரீரியாரிட்டி கொடுத்து நம்ம வீட்டில் சொல்கிறோம்னா கேரட் நல்லா சாப்பிட்டா தான் கண் நல்லா தெரியும் நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் குழந்தைகிட்ட சொல்லுவோம். கண்கள் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா பளிச்சிட்டு இருக்கணும். கருவிழி இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ நம்மளுடைய கண்களினுடைய பார்வை வந்து பார்வையினுடைய சக்தியே கம்மியாயிடுச்சு. முன்னெல்லாம் கண் பார்த்தாலே நம்மெல்லாம் பயந்துக்குவோம். நம்மளுடைய ஆசிரியர்களாகட்டும், நம்மளுடைய பெரியவங்களாகட்டும் இப்படின்னு பார்ப்பாங்க, அப்படி முழிச்சு பார்த்தாலே நம்மெல்லாம் பயந்துக்குவோம். ஏன்னா அந்த கண்களில் அவ்வளோ சக்தி இருந்தது. இப்போ நம்மளுடைய கண்களுடைய சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. கண் பார்த்து ஒருத்தர் நேருக்கு நேர் கண்ணை பார்த்து கூட பேசுறது இப்போ கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம டயர்டாயிடும், கண்கள் டயர்டாக இருக்குது. அதீத வெளிச்சம், நம்ம ஏற்கனவே இதை பற்றி அடிக்கடி பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். கண்களில் செல்ஃபோன் பார்க்கறதுனாலையும் டிவி பார்க்கறதுனாலையும் கம்ப்யூட்டர் ரொம்ப சிஸ்டம் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறவங்கள ரொம்ப பக்கமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வெளிச்சம் பட்டுப்பட்டு அவங்களுடைய கண்களுடைய சக்தி குறையுது. ஸோ அந்த கண்களுடைய சக்தி அதிகமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேரட்டு, கேரட்னுடைய மேலே இருக்கக்கூடிய கீரை, கேரட்னுடைய கீரையெல்லாம் வந்து நல்லா அதிகமாக சமைச்சு சாப்பிடணும். கேரட் இலையில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி கேரட்டில் என்னன்னா ஒரு 100 கிராம்க்கு 35.5 மில்லிகிராம் அளவுக்கு வந்துட்டு நிறையா சோடியம் இருக்குது. ஸோ டயர்டாகாமல் நம்மளை வச்சுக்கும். இப்போ கேரட் நிறையா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டைஜஷன் ஈஸி டைஜஸ்ட் இல்லையா, அதனால் வாய் துர்நாற்றமெல்லாம் இல்லாமல் இருக்கும். கேரட்னுடைய இலைகள் வந்து இலையினுடைய சாறை எடுத்து அந்த சாறில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்துப்பு அதுதான் சேர்க்கணும். கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு விட்டுட்டு குடிக்கிறதுனால கண், கை, கால் எரிச்சல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அது குளிர்ச்சி இருக்கும். எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அந்த இலையினோடு இதை எடுத்துக்கும் போது உடம்புக்கு வந்து எரிச்சல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அப்புறம் இந்த கேரட்னுடைய லீஃபில் விட்டமின் ஏ ரிச்சாக இருக்கிறதுனால ஸ்கின், இந்த தோல் வறட்சி இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் அவங்க கூட அதை அதிகமாக உள்ளே சாப்பிட்றதும் செய்யலாம், அரைச்சி தோலில் என்ன சொல்கிறது ஃபேஷியல் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணுறதுனால அந்த தோலுக்கு உண்டான டோன், ஸ்கின் டோன் அதிகமாகும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ட்ரைனஸ் இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து கேரட் வந்து கேரட்டோட லீஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து கேரட்டோட விதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒர்க் பண்ணும். அதாவது ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி கேரட்டோட விதைக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா கேரட்டோட விதைகளை ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் பாலில் போட்டு வேக வச்சு வடித்து அந்த பால் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் அதே சமயம் அந்த கேரட் விதைகள் வந்து கர்ப்பநாசமும் பண்ணும் அப்படிங்கிறதுனால கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கக்கூடாது. தாய்மார்கள் எடுத்துக்கலாம், பால் நல்லா சுரக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த கேரட்டில் வந்து நம்மளுக்கு வேறு சில சக்திகள் எப்படின்னு பார்த்தோம்னா கரோட்டின் இல்லாமல் ஃபைபர் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் அதீதமாக இருக்கிறது என்னென்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, கரோட்டின் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுக்கறதுனால கேரட் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் தப்பே கிடையாது, நிறைய சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட
கேரட்டை வந்து பச்சையா சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கேரட்டை வேக வச்சு சாப்பிடும்போது தான் அதனுடைய குணங்கள் மாறுதோ தவிர பச்சை கேரட் ரா கேரட்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷனுக்கு அது நல்லா தான் இருக்கும். ரூட் அதாவது இப்போ எப்படின்னா நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்னா கிரவுண்டில் அண்டர் கிரவுண்டில் விளையக்கூடிய காய்கறிகள்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு கேரட் பீட்ரூட்டெல்லாம் தவிர்ப்போம். ஆனால் நம்ம இந்த கேரட்டை வந்து பச்சையாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. முதல்ல நம்ம வந்து காய்கறிகளில் வந்து சில காய்கறிகளை சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு பச்சையாகவும் சாப்பிட நம்ம பழக்கி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா நேரத்துலையும் நம்ம சில இதை வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க எதுவும் கொடுக்க முடியலன்னா இந்த ரா கேரட்டு பச்சையாக கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், டைஜஷனும் எதுவும் சிரமம் இல்லாமல் இருக்கும். அதனால் கேரட்டை வந்து அன்றாடமாக எந்த அளவுக்கு கேரட் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி கேரட்டுடைய மேல இருக்கக்கூடிய லீவ்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய நல்ல கரோட்டின் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரென்த்தியாவும் இருப்போம், பிளட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும்.